கையடக்க தொலைபேசியின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் எதிர்காலத்தில் கையடக்க தொலைபேசிகளின் விலை குறையும் என தகவல் வெளியாகியுள்ளது கையடக்க தொலைபேசிகள் குளிர்சாதன பெட்டிகள் மின்விசிறிகள் பழங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளன இதற்கமைய எட்நூத்தி நாற்பத்தி மூன்று வகையான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான பணவரம்பு தேவையை நீக்குவதாக மத்திய வங்கி இன்று அறிவித்துள்ளது அதாவது அந்த பொருட்களின் மொத்த மதிப்புக்கான பணவைப்பு வரம்பை நீக்குவதாக அறிவித்துள்ளது ஐரோப்பாவில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய விமான சேவை கட்டுநாயக்க விமான நிலையம் மற்றும் துருக்கியின் இஸ்தாம்புல் நகருக்கு இடையில் நேரடி விமான சேவையை ஆரம்பிக்க இலங்கை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் இலங்கைக்கான துருக்கி தூதுவருக்கும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சிரிபால டி சில்வாவுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த புதிய சேவையானது ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளுக்கு நன்மை பயப்பது மட்டுமன்றி இலங்கைக்கு வருகை தருவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் துருக்கியின் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரும்போது அவர்கள் அதிகமாக பயண நேரத்தை செலவிட வேண்டியுள்ளது இதேவேளை அதிக ஐரோப்பாவில் வாழ் இலங்கையர்கள் விடுமுறை மற்றும் உறவினர்களை பார்ப்பதற்கு ஒவ்வொரு வருடமும் இலங்கைக்கு வருகை தருவார்கள் வளமையாக இவர்கள் கட்டார் மற்றும் துபாய் ஊடாகவே பயணத்தினை மேற்கொள்வார்கள் இந்நிலையில் தற்போது கட்டுநாயக்க விமான நிலையம் மற்றும் துருக்கியின் இஸ்தாம்புல் இடையிலான விமான சேவை ஆரம்பிக்குமாக இருந்தால் நேர விரையும் குறைவதுடன் ஐரோப்பிய வாழ் இலங்கையர்களுக்கு இந்த பாதை சிறந்ததாக அமையலாம் என கூறப்படுகிறது கடந்த காலங்களில் சுவிட்சர்லாந்து மற்றும் பிரித்தானிய நாடுகள் இலங்கைக்கு இடையில் நேரடி விமான சேவையினை நடாத்தி காரணமின்றி திடீரென நிறுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை மக்களுக்கு சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கையில் தொற்றா நோய்களின் பரவல் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் இலங்கை சுகாதார அமைச்சு அமைச்சும் போஷாக்கு பிரிவு பணிப்பாளரும் விசேட வைத்திய நிபுணருமான லக்மினி நாயனா மகோத்த ராத்னா எச்சரித்துள்ளார் தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் தொற்றா நோய்களின் பரவல் அதிகரித்துள்ளது எனவே சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் கட்டுப்பாட்டு உணவு வகைகளை உண்ண வேண்டியது அவசியமானது சர்க்கரை உப்பு கொழுப்பு உணவுகளை உட்கொள்வதில் பொதுமக்கள் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் அத்துடன் போக்குவரத்து சமிச்சை விளக்குகள் போல உணவு வகைகளை பிரித்துக் கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் பச்சை நிற வகைகள் ஊட்டச்சத்துக்களின் ஆதாரங்கள் என்பதன் அடிப்படையில் சிறந்த மற்றும் மஞ்சள் நிற உணவு வகைகள் ஊட்டச்சத்துக்களின் ஆதாரங்கள் அவதானம் தெரிவு இதேவேளை சிவப்பு நிற உணவு கட்டுப்பாட்டு தெரிவாக இருக்க வேண்டும் குறிப்பாக சந்தையில் விற்கப்படும் குளிர்பானங்கள் ஆபத்தை விளைவிக்கலாம் இலங்கையில் உள்ள பெற்றோர் தமது குழந்தைகளின் போஷாக்கு குறித்து அக்கறை கொள்ள வேண்டும் என எச்சரித்துள்ளார்